ஈரோடு காந்திஜி சாலையில் உள்ள பிரபல ஜவுளி கடையில் சலுகை விலையில் துணிகள் விற்பனைக்கு என்று விளம்பரத்தால் ஆயிரக்கணக்கானோர் திரண்டிருக்கின்றனர். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் குணசேகரனிடம் கேட்கலாம். குணசேகரன், விவரங்கள். ஈரோட்டில் பிரபல ஜவுளி கடையில் சலுகை விலையில் துணிகள் என்ற விளம்பரத்தால் ஆயிரக்கணக்கானோர் கடை முன்பு குவிந்திருக்கிறார்கள். அங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், விவரங்கள். ஈரோடு காந்திஜி சாலையில் இருக்கக்கூடிய ஜவுளி சந்தை அருகே இயங்கி வரக்கூடிய ஒரு துணி கடையில் தான் சலுகை விலையில் ஜவுளி விற்பனை செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனையடுத்து தான் ஏராளமான இளைஞர்கள் இந்த கடை முன்பாக திரண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கடையை விரிவுபடுத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. எனவே ஏற்கனவே பழைய கடையில் இருக்கக்கூடிய அந்த ஜவுளிகளை விற்பனை செய்வதற்காக ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல்ஸ் என்று விற்பனை செய்வதற்காக ஒரு டிஷர்ட் 50 ரூபாய், சட்டை 100 ரூபாய் மற்றும் பேண்ட் 250 ரூபாய் என தள்ளுபடி விலையில் விற்பனை செய்வதாக அறிவித்திருந்தனர். இதனை வாங்குவதற்காகத்தான் முண்டி அடித்துக் கொண்டு ஏராளமான இளைஞர்கள் இந்த கடை முன்பாக திரண்டனர். போட்டி போட்டுக் கொண்டு அந்த கடைக்குள் நுழைய முயன்றதால் இளைஞர்களுக்குள்ளாக அந்த தள்ளுமுள்ளு என்பதும் ஏற்பட்டது. மேலும் அந்த காந்திஜி சாலையிலேயே வாகனங்களை நிறுத்திவிட்டு 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்று திரண்டு நின்றதால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த ஈரோடு டிஎஸ்பி தலைமையிலான போலீசார் அங்கிருக்கக்கூடிய இளைஞர்களை கட்டுப்படுத்த முயற்சித்தனர். ஆனாலும் கூட கூட்டம் அதிகமாக இருந்ததால் கடைக்குள்ளாக இருக்கக்கூடிய நபர்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றிவிட்டு அதற்கு பிறகாக வெளியே இருப்பவர்களை உள்ளே அனுப்பக்கூடிய அந்த பணி என்பதும் நடைபெற்றது. மேலும் போக்குவரத்து அந்த சாலையின் வழியாக பாதிக்கப்பட்டதால் அந்த போக்குவரத்தை சீரமைக்கக்கூடிய அந்த பணியிலும் போலீசார் வந்து ஈடுபட்டிருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.